இந்த சட்ட முறைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களிடத்தில் தமிழகத்திற்கு வர வேண்டிய வெள்ள நிவாரண நிதிகள் குறித்தும் வலியுறுத்தி இருக்கிறேன். காவல் மற்றும் தீயணைப்புத்துறையை நவீனப்படுத்தவும் நிதி ஒதுக்கீடு கோரியிருக்கிறேன். அடுத்ததாக ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களிடத்தில் தமிழகத்தில் அமையவிருக்கக்கூடிய புதிய விமான நிலையங்கள் அமைத்திட தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு துறை வசதி இருக்கக்கூடிய நிலங்களை ஒதுக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் டிஆர்டிஓ ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட வேண்டும். சேலம் இரும்பாலையின் மிகை நிலத்த பாதுகாப்பு தொழில் பூங்காவிற்கு வழங்க வேண்டும். ஒன்றிய அரசு பாதுகாப்புத்துறை தொடர்பாக சில திட்டமிடல்களை செய்து வருகிறது. ஒன்றிய அரசு அமைக்க திட்டமிட்டுள்ள ஏவியேஷன் டெக்னாலஜி ஹப் ஒன்றினை கோவையில் அமைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னா சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை ஆறு வழிச்சாலையாக ஆக்கவும், சென்னை மதுரை வாயில் உயர்மட்ட சாலை ஸ்ரீபெரும்புதூர் வர நீட்டிக்கவும் கோரிக்கை வச்சிருக்கிறேன். தாம்பரம் செங்கல்பட்டு வர உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட வேண்டும். மாநிலத்தில் நிலுவையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறேன். என்னுடைய இன்றைய சந்திப்பை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆகியோருடைய சந்திப்புகள் மனநிறைவளிப்பதாக அமைஞ்சிருந்தது. எங்களின் உடை எங்களின் உரையாடலின் போது மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நெடுஞ்சாலைத்துறையில் அதிக அளவிலான திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக அவரே கூறினார். அதேபோல் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் நாட்டின் பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகள் துவங்குவதற்கு தமிழ்நாடு தான் உகந்த மாநிலமாக திகழ்வதாக பாராட்டி அதை எங்களிடத்தில் எடுத்துச் சொன்னார். நான் இன்று வைத்த கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து மீண்டும் அதை வலியுறுத்துவார்கள் என்பதையும் உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மாண்புமிகு வர்த்தகம் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களையும் நான் சந்திக்க இருக்கிறேன். அதற்கான நேரத்தை அவங்க கொடுத்துருக்கிறாங்க. தமிழகத்துக்கான கோரிக்கைகள் நிச்சயம் அவரிடத்தில் நான் எடுத்து வைப்பேன். அதேபோல் டெல்லி மாடல் ஸ்கூல் மற்றும் மருத்துவமனை ஒன்றின நாளைய தினம் நான் பார்வையிட இருக்கிறேன். அப்பொழுது மாண்புமிகு டெல்லி முதல்வர் அவர்களும் என்னோடு வருவதாக சொல்லியிருக்கிறார். அவரோடு சேர்ந்து நான் அதை பார்வையிட இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 2 மாலையில் அண்ணா கலைஞர் அறிவாலய திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் உங்களையும் கேட்டுக்கிறேன், அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் வச்சு முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே சரி, அந்த மேட்டரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, இப்போ வலியுறுத்தி இருக்கீங்க, அதை தொடர்ந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி எது நியாயமோ அதை செய்வோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு காவல்துறை பத்திரிகையாளர்களை இவ்வளவு மோசமா நடத்துவாங்க நாங்க யாருமே எதிர்பார்க்கல. நாங்க உள்ள உங்களை சந்திக்கிறது வரத்து கூட எங்களுக்கு அனுமதி கொடுக்காம நாங்க டார்ச்சர் 7 டார்ச்சர் பண்ணப்பட்டோம். இது உங்க கவனத்தை கொண்டு வரோம். நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே உணவு அருந்திட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரதுக்கு 5 ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும். இந்த சூழலில் அது எப்படி நடந்தது எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா தவறு வருத்தப்படுறேன். அதுக்கு ஒரே ஒரு முறையான விளக்கத்தை கேட்கணும். ரெண்டாவது கேள்வி என்னன்னா
மக்கள், நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு நாடு புறம் இருக்கிறவங்களுக்கு பாதுகாவலரா இருக்கீங்க. டெல்லியில 7 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கு சார். அந்த தமிழ் கல்விக்கூடங்களை படிக்கிற தமிழ் குழந்தைகளோட கல்வி தராதரம் கேள்விக்குறியா இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல அந்த பள்ளிக்கூடத்துக்கு அம்மா பிளாக் கட்டுறதுக்காக பல கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அதுல பல விதிமுறைகள் நடந்ததா தனிய தகவல் தெரிவிக்கின்றன. அந்த குறித்து எதாவது விசாரணை பண்ணுவீங்களா? நிச்சயமாக விசாரிக்கப்படும். இப்போ சொன்னதை வச்சுக்கிட்டு நாளைய தினம் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடத்தை பார்க்க பார்வையிட போகிறேன். மாடல் பள்ளிக்கூடங்கிற பகுதியில் அதுக்கு ஆர்வமாக டெல்லியினுடைய முதலமைச்சரும் மகிழ்ச்சி அடைஞ்சார். நானே வரேன் கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றி சார். சார் சார் நிரஞ்சன் பிரபு சார் 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 சோனியா காந்தி அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்து